ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கமகமன முட்டை பிரியாணி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை பிரியாணி. எல்லாரும் எனி டைம் வந்து நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃப்ரான் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முட்டை பிரியாணி பார்க்கலாம், எப்படி செய்வோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன், நம்ம எப்படி செய்யறோம் பார்க்க போகிறோம். இப்போது குக்கர் வந்து சூடாயிடுச்சு, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு பே லீஃப் போட்டுக்குவோம், சூடாகட்டும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு நம்ம வந்து இப்போ ஒரு கிலோ அரிசி நம்ம செய்ய போகிறோம். ஒரு கிலோ அரிசிக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் நான் வந்து நைஸாக பாருங்க சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வந்து நல்லா முக்கா பதம் வதங்கணும், நல்லா வதங்கிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அதாவது முக்கா பதத்துக்கு மேலேயே வதங்கிடுச்சு. ஏன்னா அந்த வெங்காயத்தினுடைய வெயிட் எல்லாம் பாருங்க வதங்கி ஒரு லேசான தன்மை கிடைக்கும். அந்த மாதிரி செஞ்சாதான் பிரியாணி வந்து ரொம்ப சுவையா இருக்கும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல வந்து இங்க பாருங்க ஒரு 6 பச்சை மிளகாய் நான் கீறியிருக்கேன், குட்டி குட்டி பச்சை மிளகாய் தான். இதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு 500 அரை கிலோ வெங்காயம் எடுக்கிறோம்னா தக்காளி வந்து ஒரு 300 கிராம் எடுக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கணும். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க இது நல்லா தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது நல்லா மேட்ச் ஆகணும். இது கூடயே நம்ம வந்து இந்த தக்காளி வதங்கும் போதே இந்த இஞ்சி பூண்டும் வந்து நம்ம வதங்கிடலாம். இது வந்து ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 பூண்டு, 50 ஒரு 3 ஸ்பூன். இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இதை போட்டுக்கலாம். இது தக்காளி மேட்ச் ஆகும் போதே இந்த இஞ்சி பூண்டும் வதங்கிச்சுன்னா நல்லா உங்களுக்கு நல்ல அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா மேட்ச் ஆகட்டும். இது கூட புதினா வந்து நான் ஒரு அரை கட்டு எடுத்து வச்சுருக்கேன், அரை கட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன் அலம்பி. இதில் கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம். அந்த அரைக்கட்டுலேயே பாதி போட்டுக்கேன். இது நல்லா வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால என்ன பண்ணோம், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம சால்ட்டு சேர்த்துட்டோம்னா, உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து அடி பிடிக்காது. நான் இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனில் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த அடி பிடிக்கிற தன்மை வந்து குறைஞ்சிடும், அடி பிடிக்காது கம்ப்ளீட்டாக. இது வதங்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க இது வந்து பாருங்க மிக்சியில் சோம்பு வந்து வறுத்து வெறும் கடாயில் வறுத்துட்டு மிக்சியில் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அடுத்தது இங்கே பாருங்க காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம ஒரு கலருக்காக தான், இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இது பாருங்க இது வந்து நான் ஹோம்மேட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இது வந்து நல்லா இருக்கும் எங்கள் பவுடரு. இங்கே பாருங்க இது வந்து 1 ஸ்பூன் இல்லை 1 1 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு ஸ்மெல் எப்படி இருக்குமோ அது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்குது, வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்க பார்த்து நல்லா பாருங்க வதங்கிடுச்சு. நம்ம அந்த உப்பு போட்டதுனால தான் இந்த கிரேவி வந்து இந்த குக்கரில் நல்லா ஒட்டாத வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பாருங்கள் ஒரு 8-9 முட்டை வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதோடைய வாசனை தன்மை இந்த முட்டையிலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும்.
இந்த முட்டை மேலே அப்படியே இந்த கிரேவி. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த முட்டை வேகட்டும், அப்படியே அந்த வாசனை வந்து அந்த முட்டையில் அப்படியே ஒட்டின்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த முட்டை அப்படியே அந்த வாசனை, பிரியாணியுடைய வாசனை எல்லாம் அந்த முட்டையில் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த நல்லா வந்து அந்த வாசனை வந்து அந்த முட்டையில் அப்படியே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம முட்டையை எடுத்துடலாம், முட்டையை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை எடுத்தாச்சு, நல்ல கிரேவி வந்து மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான். இது ஒரு ஏன்னா வீடியோ வந்து லாங் ஆகுன்றதுனால நான் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அரிசி ஊற வச்சு. இது இது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம், வெறும் ரைஸ் சேர்த்துக்கிறேன், ஊற வச்ச ரைஸ் சேர்த்துருக்குறேன். இதை நம்ம நல்லா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி விடலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா அந்த அரிசியிலே, நான் அரிசியை வந்து நல்லா அந்த எண்ணெயிலே மசாலாலே நல்லா நம்ம வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், போதுமானது. இங்கே பாருங்க 1 டம்ளர் தண்ணி. ரெண்டு பாருங்க 2.5 தான் அரிசி, ஆனால் பரவாயில்ல ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கூட குழிந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணிக்குவோம். இதை நல்லா 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 திருப்பி விட்டுக்குவோம். நல்லா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம உப்பு வந்து கொஞ்சம் தான் போட்டோம். நம்ம திரும்பி வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். திரும்பி ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடுவோம். ஒரு 12 நிமிஷம் டைம் கொடுத்துடணும். இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடிக்கலாம், வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமல் நம்ம சும்மா வந்து அப்படியே மூடிக்கணும். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் அதுதான் மேக்ஸிமம், ஒரு 12 நிமிஷம் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம், பொறுமையாக ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வெயிட் போடல, ஆஃப் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் இதுவாகிடும். நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. சாதம் பாருங்கள் பல பல பலன்னு இருக்குது. சாதம் பாருங்கள், சாதம் சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம இது மேலே வந்து எக் வச்சுக்கலாம், முட்டை பிரியாணி. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நாங்கள் அந்த எக்கை வந்து அந்த மசாலாலேயே நம்ம வந்து போட்டதுனால உங்களுக்கு வந்து நல்ல எக் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அந்த அந்த மசாலா நல்லா வந்து ஊறி இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ அந்த எக் வந்து நல்லா ஊறி இருக்கும், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.